மாதிரி எக்ஸ் ஆனது இஎம் கமா செம்பு கமா ஒரு சடத்துவ பொருள் என்பவற்றை கொண்டுள்ளது. பிபி கமா காப்பர் கமா ஒரு சடத்துவ பொருள். எக்ஸில் உள்ள ஈயத்தையும் செம்பையும் பகுப்பாய்வு செய்வதற்கு பின்வரும் செயல்முறை நிறைவேற்றப்பட்டது. எக்ஸின் 2.85 கிராம் திணிவு சிறிதளவு மிகையான ஐதான் எச்சநூற்றியில் கரைக்கப்பட்டது. ஒரு தெளிந்த கரைசல் பெறப்பட்டது, அதாவது வீழ்படிவில்ல தெளிந்த கரைசல். பெறப்பட்ட தெளிந்த கரைசலுடன் சோடியம் குளோரைட் கரைசல் சேர்க்கப்பட்டது. ஒரு வெண்ணிற வீழ்படிவு வை உருவாகியது. வீழ்படிவானது வடிகட்டல் மூலம் வேறாக்கப்பட்டு வீழ்படிவு வையும் வடித்திரவம் இசட்டும் வெவ்வேறாக பகுப்பாய்வு செய்யப்பட்டன. ஓகே, இந்த இடத்துல வீழ்படிவு வைக்கு செய்யப்பட்ட நடைமுறைகளும் அடுத்து வடித்திரவம் இசடுக்கு செய்யப்பட்ட நடைமுறைகளும் இரண்டு பந்தில வேறாக செப்பரேட்டாக தராங்க. முதலாவது கேள்வி, எக்ஸில் உள்ள ஈயத்தினதும் செம்பினதும் திணிவு சதவீதங்களை கணிக்க பொருத்தமான சந்தர்ப்பங்களில் சமப்படுத்தப்பட்ட ரசாயன சமன்பாடுகளை எழுதுக. கேள்வியில் தரப்பட்டிருக்கிற தரவுகள் எல்லாம் நான் இந்த இடத்துல குறிச்சிக்கிறேன். முதலாவது எக்ஸிடஸ் 2.85 கிராம் வேறாக்கப்பட்டு அதில் லெட்டும் காப்பரும் அடுத்து ஒரு சடத்துவ பொருளும் காணப்பட்டதாக தரவுல தராங்க. ஓகே, இந்த எக்ஸை மிக அளவு ஐதான எச்சநூற்றியில் கரைக்கிறாங்க. ஆவே கரைக்கிற நேரம் பிபி பிபி 2+ ஆக கன்வெர்ட் ஆகும், காப்பர் காப்பர் 2+ ஆக கன்வெர்ட் ஆகும். பின்னால் இந்த கரைசலுக்குள்ள சோடியம் குளோரைடு சேர்க்குறாங்க. சோடியம் குளோரைடு சேர்க்க கரைசலில் காணப்பட்ட லெட் 2+ அயன்கள் யாவும் லெட் குளோரைடாக வீழ்படிவாகும், PbCl2 ஆக வீழ்படிவாகும். இது ஒரு வெள்ளை நிற திண்பம். அவை இது வீழ்படிவாக கரைசலுக்குள்ள காப்பர் 2+ செஞ்சு காணப்படும். இதில் வீழ்படிவை வேறாக்கி வடிகட்டி உலர்த்தி அதை வையின்னு சொல்லி பேரிடுறாங்க. PbCl2னு சொல்கிறது வை, வடித்திரவத்தை வந்து Cu2+, வடித்திரவத்தை வந்து இசட்னு சொல்கிறாங்க. ஓகே, முதலாவது நடைமுறை தாராங்க. லெட் குளோரைட் வேறாக்கப்பட்டு PbCl2 அத்தன் வை சுடுநீரை சேர்க்குறாங்க, வெந்நீர். அவை சுடுநீரை சேர்க்க PbCl2 யாவும் என்ன செய்யும், முழுமையாக கரையும். அவை வீழ்படிவு வெள்ளை நிற வீழ்படிவு முழுமையாக கரையும். Pb2+ம் Cl- விளைவாக்கப்படும், குளோரைட் அயன்களும் விளைவாக்கப்படும். ஓகே, இந்த விளைவாக்கப்பட்ட கரைசலுக்குள்ள மிக அளவு பொட்டாசியம் குரோமேட்டை சேர்க்குறாங்க. அவை பொட்டாசியம் குரோமேட்டை சேர்க்க கரைசலுக்குள்ள காணப்பட்ட Pb2+ யாவுமே லெட் குரோமேட்டாக வீழ்படிவாகும். அவை அடுத்த ஸ்டெப்பில் Pb2+ யாவும் சேர்க்கப்பட்ட மிக அளவு குரோமேட்டோட தாக்கம் புரிந்து லெட் குரோமேட்டை வீழ்படிவாக்கும். ஆகவே PbCrO4 விளைவாக்கப்படும். PbCrO4னு சொல்கிறது ஒரு மஞ்சள் நிற வீழ்படிவு, லெட் குரோமேட் PbCrO4 இது மஞ்சள் நிற வீழ்படிவு எழும். ஓகே, அடுத்த ஸ்டெப்பில் என்ன செய்கிறாங்க, இந்த லெட் குரோமேட்டை வேறாக்கி இந்த திண்மத்தை மாத்திரம் வேறாக்கி இதை ஐதான எச்சநூற்றியில் கரைக்கிறாங்க. அவை இந்த இடத்துல உங்களுக்கு தெரியும், குரோமேட்டை பொறுத்தளவில் குரோமேட்டை பொறுத்தளவில் அமில ஊடகத்தில் உறுதி இல்லை. குரோமேட் வந்து கார ஊடகத்தில் குரோமேட்டாக காணப்படும், கார ஊடகத்தில் உறுதியாக காணப்படும். ஆனால் அமில ஊடகம் உண்டிலையில் Cr4 2- குரோமேட் அயன்கள் டைக்ரோமேட்டாக மாறும், டைக்ரோமேட் அயன்களை உருவாக்கும், Cr2O7 2- நீர். ஓகே, இந்த தாக்கம் நடைபெறும். அவை அமில ஊடகம் முன்னிலையில் குரோமேட் டைக்ரோமேட்டாக மாறும், குரோமேட்டை பொறுத்தளவில் கார ஊடகம் முன்னிலையில் உறுதியாக காணப்படும், அது குரோமேட் நிலையிலே காணப்படும். ஓகே, ஆகவே இந்த இடத்துல லெட் குரோமேட் PbCrO4 பெறப்பட்டு அதுக்குள்ள ஐதான எச்சநூற்றியை சேர்க்க இந்த குரோமேட் அயன்கள் யாவும் டைக்ரோமேட்டாக மாறிக்கொள்ளும். ஆகவே இந்த இடத்துல Cr2O7 2- உருவாகும். டைக்ரோமேட்னு சொல்கிற நேரம் ஆரேஞ்ச் கலர், செம்மஞ்சள் நிற கரைசல் அவதானிக்கப்படும். ஆகவே ஆரேஞ்ச் நிற கரைசல் அவதானிக்கப்படும். ஓகே, இதுக்குள்ளே இப்போ லெட் 2+ காணப்படும், டைக்ரோமேட் அயன்கள் காணப்படும். இந்த கரைசலுக்குள்ள மிக அளவு அயடைடை சேர்க்குறாங்க, பொட்டாசியம் அயடைட் சேர்க்குறாங்க. இப்போ பொட்டாசியம் அயடைடை சேர்க்க கரைசலுக்குள்ளே காணப்பட்ட டைக்ரோமேட் அயன்கள் Cr2O7 2- அயன்கள் I- அயன்களோட தாக்கம் புரிந்து I2-ஐ விடுவிக்கும். ஆகவே அயடின் விடுவிக்கப்படும், Cr2O7 2- Cr3+ ஆக தாழ்த்தப்படும். ஓகே, ஆகவே இந்த விளைவு கலவைக்குள்ளே இப்போ அயடின் காணப்படும். இந்த அயடினை மாப்பொருளை காட்டியாக பயன்படுத்தி சோடியம் தயோசல்பேட்டோட நியமிப்பு செய்கிறாங்க. ஓகே, ஆகவே அந்த தாக்கத்தையும் எழுதி கொள்ளுவோம். ஆகவே இங்கு விடுவிக்கப்பட்ட அயடின் I2 சோடியம் தயோசல்பேட்டோட S2O3 2- தாக்கம் புரியும், விளைவாக்கப்பட்டது S4O6 2- I-ம். ஓகே, தாக்கத்தை சமப்படுத்தி கொள்றதுக்காக இந்த இடத்துல இரண்டையும் I- முன்னால் இரண்டையும் சேர்த்துக்கொள்வோம்.
ஓகே, இங்கே தாக்கத்துக்கு தேவைப்பட்ட சோடியம் தயோசல்பேட்டு மூலளவு தெரியுமா? இருந்தால் இந்த சோடியம் தயோசல்பேட்டோட தாக்கம் புரிந்த அயோடினோட மூலளவை கணிக்கலாம். அயோடினோட மூலளவு தெரியுமா? இருந்தால் இந்த குறித்த கரைசலுக்குள்ள காணப்பட்ட டைக்ரோமேட் அயன்களோட மூலளவை கணிக்கலாம். அடுத்து டைக்ரோமேட்டோட மூலளவு தெரியுமா? இருந்தால் அந்த டைக்ரோமேட்டை உருவாக்குறதுக்காக பயன்படுத்தப்பட்ட குரோமேட்டோட மூலளவை கணிக்கலாம். இந்த குரோமேட்டோட மூலளவு தெரியுமா? இருந்தால் லெட் குரோமேட்டோட மூலளவும் தெரியும். ஆகவே லெட் குரோமேட்டோட மூலளவு தெரியுமா? இருந்தால் அந்த கரைசலுக்குள்ளே காணப்பட்ட லெட் டூ பிளஸ் பிபி டூ பிளஸ்ட மூலளவும் தெரியும். பிபி டூ பிளஸ்ட மூலளவு தெரியும். அடுத்து மூலர் திணிவும் தெரியுமா? இருந்தால் அதில் திணிவை கணிக்கலாம். ஓகே, அடுத்து திணிவு தெரியுமா? இருந்தால் திணிவு சதவீதத்தை துணியலாம். ஓகே, இதான் நாங்கள் பின்பற்ற போகிற ப்ரொசீஜர். கணித்தலுக்கு போகிறதுக்கு முன்னால் தாக்கங்களை சமப்படுத்தி கொள்ளுவோம். இந்த இடத்துல குரோமேட்டுக்கு முன்னால் இரண்டை சேர்த்து கொள்ளுவோம். மொத்த ஆக்சிஜன் கவுண்ட் தாக்கி பக்கம் 8, விளைவு பக்கம் 8. அவை ஹைட்ரஜன் அணுக்கள்கிட்ட எண்ணிக்கையை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக ஹெச் பிளஸ்க்கு முன்னால் ரெண்டை சேர்த்துக்கொள்கிறேன். அடுத்த தாக்கத்தை பாருங்கள். டைக்ரோமேட் ஐ மைனஸ், விளைவு சிஆர் த்ரீ பிளஸ்ஸும் ஐ டூவும். முதலாவது குரோமியம் அணுக்களை பேலன்ஸ் பண்ணிக்கொள்வோம். தாக்கி பக்கம் 2 காணப்படுறதுனால விளைவு பக்கம் 2 சேர்த்துக்கொள்கிறேன். டைக்ரோமேட்டில் சிஆர் ஆக்சிடேஷன் ஸ்டேட் +6, ஆகவே +6 இன்டூ 2 சொன்னால் +12 வரும். விளைவு பக்கம் சிஆர் த்ரீ பிளஸ், த்ரீ பிளஸ்ல 2ன்றனால 3 தர 2, 6 பிளஸ்ன்னு சொல்லி வரும். ஆகவே 12ல இருந்து 6, ஆகவே 6 இலத்திரன்கள் கேட்கப்படும். அதே மாதிரி அயடைடை பாருங்கள். கவுண்ட்டை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக இங்கேயால 2 சேர்த்துக்கொள்கிறேன். விளைவு பக்கம் 2 அயடின், தாக்கி பக்கம் 2 அயடின் அணுக்கள். அடுத்து இலத்திரன் கவுண்ட்டை பேலன்ஸ் பண்ணுவோம். தாக்கி பக்கம் 2 மைனஸ், விளைவு பக்கம் 0, ஆகவே 2 மைனஸில் இருந்து 0ன்ற நேரம் 2 இலத்திரன்கள் இழக்கப்படும். ஓகே, அவை 2ம் 6ன்றனால இதை சுருக்கினம் சொன்னால் 3 இலத்திரன்கள்ட எண்ணிக்கையை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக இந்த தாக்கத்தை 3ஆல் பெருக்க போகிறோம். ஆகவே இதை 3ஆல் பெருக்குவோம், விளைவு பக்கமும் 3 சேர்த்துக்கொள்ளுவோம். ஓகே, அடுத்து ஆக்சிஜன் கவுண்டை பாருங்கள். தாக்கி பக்கம் 7 ஆக்சிஜன் காணப்படுறதுனால விளைவு பக்கம் 7 H2O சேர்த்துக்கொள்ளுவோம். ஹைட்ரஜனை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக தாக்கி பக்கம் 14 ஹெச் பிளஸ்ஸை சேர்த்துக்கொள்ளுவோம். ஓகே, இதுதான் சமப்படுத்தப்பட்ட ரசாயன சமன்பாடு. தாக்கங்களை சமப்படுத்திட்டோம். கால்குலேஷனை இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த குறித்த தாக்கத்தில் பங்கு பற்றிய தயோசால்பேட்ட மூலளவை கணிக்கலாம். ஆகவே தயோசல்பேட்டை மூல் தெரியுமா? இருந்தால் அயோடினோட மூல கணிப்போம். முதலாவது அந்த இடத்துல இருந்து தொடங்குவோம். ஆகவே தாக்கத்தில் பங்கு பற்றிய தயோசல்பேட்டை மூலளவு சமன் செறிவு சைவத்தசம் 1 மோல் பர் டெசிமீட்டர் கனம், மோல் டெசிமீட்டர் -3. தேவைப்பட்ட தயோசல்பேட்டை கனவளவு தராங்க 27.00 தர 10¹³ டெசிமீட்டர் கனம். ஓகே, இதை சுருக்க 2.7 தர 10³ மோல்னு சொல்லி வரும். ஆகவே தாக்கம் புரிந்த தயோசல்பேட்டு மூலளவு தெரியும். அயோடினுக்கும் தயோசல்பேட்டுக்கும் இடையிலான மூல் விகிதம் 1:2ன்றனால அந்த குறித்த கலவைக்குள்ளே காணப்பட்ட அயோடின மூலளவு வந்து தயோசல்பேட்டு மூலளவிட ஹாஃப் ஆகணும். ஆகவே அயோடின மூலளவு 1.35 தர 10³ மூலாகணும். ஓகே, ஆகவே அந்த குறித்த கரைசலுக்குள்ளே காணப்பட்ட அயோடின மூலளவு கணிச்சிட்டாம். 1.35 தர 10³ மோல். இதுதான் அந்த தொகுதிக்குள்ளே காணப்பட்ட மொத்த அயோடின மூலளவு. ஓகே, அயோடின மூலளவு தெரியுமா? இருந்தால் இந்த குறித்தளவு அயோடின வெளிவிட்டுறதுக்காக அந்த குறித்த தாக்கத்தில் பங்கு பற்றிய டைக்ரோமேட்ட மூலளவை கணிக்கலாம். டைக்ரோமேட் டு அயோடின் பீசமான விகிதம் 1:3. ஆகவே உருவாகிய அயோடின்ட 1/3 மடங்கு Cr2O7-2- கரைசலுக்குள்ளே காணப்பட்டிருக்கணும். ஓகே, ஆகவே டைக்ரோமேட்டை மூலளவு கணிக்கிறதுக்காக அயோடின மூலளவு 3ஆல் பிரிக்க போகிறோம். 0.45 தர 10³ மோல்னு சொல்லி வரும். இத்தான் அந்த கரைசலுக்குள்ளே காணப்பட்ட டைக்ரோமேட்டை மொத்த மூலளவு. ஓகே, ஆகவே டைக்ரோமேட்டை மூலளவு தெரியும். 0.45 தர 10³ மோல். இந்த அளவு டைக்ரோமேட்டை உருவாக்குறதுக்காக தாக்கம் புரிந்த குரோமேட்டை மூலளவை கணிக்கிறதுக்கு என்ன செய்வீங்க? டைக்ரோமேட்ட மூலளவை 2ஆல் பெருக்கணும். காரணம், பீசமான விகிதம் 2:1. ஆகவே குரோமேட்ட மூலளவு டைக்ரோமேட்ட மூலளவிட டபுள் ஆகணும். ஆகவே 0.9 தர 10³ மோல் குரோமேட் அயன்கள் அந்த கரைசலுக்குள்ள காணப்பட்டிருக்கணும். ஓகே, இந்த அளவு குரோமேட் அயன்களை உருவாக்கணுமாய் இருந்தால்
அந்த கரைசலுக்குள்ள காண பட்டிக்க வேண்டிய லெட் குரோமேட்ட மூல் அளவும் சைவத்தசம் 9 தர 10 சய 3 மூலாய்க்கணும். காரணம், ஒரு மூல் லெட் குரோமேட்ல இருந்து உருவாகிற குரோமேட்ட மூல் அளவும் ஒரு மூலாய்க்கணும். காரணம், பீசமான விகிதம் 1:1. ஆகவே குரோமேட்ட மூல் அளவு சைவத்தசம் 9 தர 10 சய 3 மூலாய் இருந்தால் அந்த குறித்த கரைசலுக்குள்ள காணப்பட்ட லெட் குரோமேட்ட மூல் அளவும் சைவத்தசம் 9 தர 10 சய 3 மூலாய்க்கணும். ஓகே, ஆகவே லெட் குரோமேட்ட மூல் அளவு தெரியும். அடுத்து லெட் 2+ மூல் அளவை கணிப்பாம். அதுவும் சைவத்தசம் 9 தர 10 சய 3 மூலாய்க்கணும். காரணம், 1:1 சொல்ற பீசமான விகிதம். ஓகே, கரைசலுக்குள்ள காணப்பட்ட லெட் 2+ மொத்த மூல் அளவை கணிச்சிட்டோம். சைவத்தசம் 9 தர 10 சய 3 மூல். ஆகவே லெட் 2+ மூல் அளவு தெரியுமா இருந்தா அந்த குறித்த திண்மத்துக்குள்ள காணப்பட்ட லெட்டிட மூல் அளவும் அதுக்கு சமநாய்க்க போதாவே சைவத்தசம் 9 தர 10 சய 3 மூல் லெட் அந்த குறித்த திண்மத்துக்குள்ள காணப்பட்டிக்கணும். ஓகே, ஆகவே லெட்டிட மூல் அளவு தெரியும். அடுத்தது திணிவ கணிப்பாம். ஆகவே MPB சமன் லெட்டிட திணிவு சமன் மூல் தர மூலர் திணிவு. மூல் கணிச்சம் சைவத்தசம் 9 தர 10 சய 3 மூல் தர பிபிட மூலர் திணிவு 207 கிராம் மோல் மைனஸ் 1. 207 கிராம் மோல் மைனஸ் 1. ஓகே, இதை சுருக்க சைவத்தசம் 1:86 கிராம்னு சொல்லி வரும். ஓகே, அடுத்தது கேள்வி வந்து திணிவு சதவீதம். ஆகவே லெட்டிட திணிவு சதவீதத்தை கணிப்பாம். அந்த குறித்த பதார்த்தத்தில் மொத்த திணிவு சைவத்தசம் 2:85 கிராம். அதில் காணப்பட்ட லெட்டிட திணிவு சைவத்தசம் 1:86 கிராம். ஆகவே 100க்கு எவ்வளோன்னு சொல்லி பார்க்க போகிறோம். இதை சுருக்கினீங்கன்னா 65.3% வரும். ஓகே, அடுத்து இரண்டாவது ப்ரொசீஜருக்கு போவோம். இரண்டாவது ப்ரொசீஜரில் இசட் கரைசல் வடித்திரவம் பெறப்படுது. இசடுக்குள்ளே காணப்படுறது காப்பர் 2+ அயன்கள். இந்த காப்பர் 2+ அயன்கள் இந்த வடித்திரவம் நடுநிலையாக்கப்பட்டு அதுக்குள்ள மிக அளவு அயடைட் சேர்க்குறாங்க. ஆவே Cu2+க்குள்ள மிக அளவு I- சேர்க்க ஆவே Cu2+க்குள்ள மிக அளவு I- சேர்க்க CuI வீழ் படிவம் அயடினும் உருவாகும். ஓகே, அல்லது Cu2+ I- விளைவு Cu+ I2ன்னு சொல்லி எழுதி கொள்ளலாம். ஓகே ஓகே, இந்த தாக்கம் நடைபெறும். இந்த தாக்கத்தின் மூலம் அயடின் தகுதிக்குள்ள விடுவிக்கப்படும். இந்த கரைசலை மாப்பொருளை காட்டியாக பயன்படுத்தி சோடியம் தயோசால்பேட்டோட நியமிப்பு செய்கிறாங்க. ஆவி விடுவிக்கப்பட்ட I2 ஆனது S2O32- தாக்கம் புரியும். விளைவாக்கப்படுறது SO062-I- ஓகே, தாக்கத்தை பேலன்ஸ் பண்ணிக்கொள்ளுவோம். இந்த இடத்துல 2ம் இந்த இடத்துல 2ம் சேர்த்துக்கொள்ளுவோம். ஓகே, அடுத்தது காப்பர் 2+ல் 2+ல் இருந்து 1+ ஆகுது. ஆகவே ஒரு இலத்திரான் ஏற்கப்படும். அடுத்து பாருங்க, I- அணுக்களை சாம்படுத்துறதுக்காக இந்த இடத்துல 2 சேர்த்தன். ஆகவே 2- இருந்து 0க்கு போகுது. அதாவது 2 இலத்திரன்கள் இழக்கப்படும். ஓகே, இலத்திரன் கவுண்டர் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக இந்த தாக்கத்தை நான் 2ஆல் பெருக்கிக் கொள்கிறேன். ஆகவே விளைவு பக்கமும் 2 சேர்த்துக்கொள்ளுவோம். ஓகே, இதுதான் பேலன்ஸ் பண்ணிய தாக்கம். ஓகே, இந்த இடத்துலையும் கேல்குலேஷனாக இந்த டைட்ரேஷன்ல இருந்து தொடங்குவோம். இந்த கரைசலுக்குள்ளே காணப்படுற அயடினோட தாக்கம் புரிய தேவையான மொத்த சோடியம் தயோசால்பேட்ட மூல் அளவு தெரியும். செறிவு சைவத்தசம் 1:00 வோல்டேஸ்மீட்டம் -3. தேவைப்பட்ட கனவளவு 15.00 தர 10 சய 3 டெசிமீட்டர் கணம். ஆக இதை சுருக்க 1.5 தர 10 சய 3 மூல்னு சொல்லி வரப்போகுது. ஆகவே இந்த அளவு சோடியம் தயோசால்பேட் தேவைப்படுது. ஆகவே கரைசலுக்குள்ளே காணப்பட்ட அயடின மூல் அளவு அதில் 1/2 ஆகணும். ஆகவே இதை சுருக்க சைவத்தசம் 7:5 தர 10 சய 3ன்னு சொல்லி வரும். ஓகே, ஆகவே இந்த குறித்த தாக்கத்தின் மூலம் கரைசலுக்குள்ள வந்த அயடின மூல் அளவு சைவத்தசம் 7:5 தர 10 சய 3 மூல். ஓகே, அதாவது இந்த பெறுமானம் தெரியும், சைவத்தசம் 7:5 தர 10 சய 3 மூல். ஓகே, இந்த அளவு அயடின உருவாக்கணுமா இருந்தால் அந்த குறித்த தாக்கம் புரிந்த Cu2+ மூல் அளவு அதில் 2x ஆகணும். காரணம், பீசமான விகிதம் 2:1. ஆகவே அந்த குறித்த கரைசலுக்குள்ளே காணப்பட்ட Cu2+ மூல் அளவு 1.5 தர 10 சய 3 மூலாய்க்கணும். ஆகவே இந்த வடித்திரவத்துக்குள்ளே காணப்பட்ட Cu2+ மூல் அளவு தெரியும், 1.5 தர 10 சய 3 மூல். ஆகவே இது 1.5 தர 10 சய 3 மூலாய் இருந்தால் இந்த எக்ஸ் திண்மத்துக்குள்ளே காணப்பட்ட காப்பர் மூல் அளவும் 1.5 தர 10 சய 3 மூலாய்க்கணும்.
ஓகே, ஆவே கப்பட மூலளவு தெரியும், அடுத்து மூலர் திணிவும் தெரியுமா இருந்தா திணிவு சதவீதத்தை துணிவம். ஆகவே முதலாவது கப்பட திணிவ கணிச்சு கொள்ளுவோம். கப்பட திணிவு சமன் மூல் தர மூலர் திணிவு, மூல உண்டு தசம் ஐந்து தர பத்தின் சய மூன்று மூல், மூலர் திணிவு 63.5 கிராம் மோல் மைனஸ் 1. ஆவேத சுருக்க சைவர் தசம் சைவர் 9.5 கிராம்னு சொல்லி வரும். ஓகே, அடுத்து திணிவு சதவீதத்தை துணிவாம். WW பர்சன்டேஜ் ஆஃப் காப்பர் சமன் அந்த குறித்த பதார்த்தத்தில் மொத்த திணிவு சைவத்தசம் 2.85 கிராம், அதில் காணப்பட்ட கப்பட திணிவு சைவத்தசம் சைவர் 9.5 கிராம். ஆகவே நூற்றுக்கு எவ்வளவுன்னு சொல்லி பார்ப்போம். இதை சுருக்கி நீங்கள் 33.33% சொல்லி வரும். ஓகே, இது தான் முதலாவது கேள்விக்கான ஆன்சர். அடுத்து இரண்டாவது கேள்வியை பாருங்கள். வீழ்படிவு வையின் பகுப்பாய்வின் போது நிறைவேற்றப்பட்ட நியமிப்பின் முடிவு புள்ளியில் பெறப்படும் நிறமாற்றம் யாது? ஓகே, வீழ்படிவு வையின்னு சொல்கிற நேரம் இந்த இடம். ஓகே, இந்த இடத்துல பாருங்கள், அயடினை நியமிப்பு செய்ய போகிறோம் சோடியம் தயோசால்பேட்டோட மாப்பொருளை காட்டியாக பயன்படுத்தி. ஓகே, இதுக்கு முன்னால் உள்ள ஸ்டெப்பை பார்த்தீங்கன்னா இந்த கரைசலில் லெட் 2+ம் டைக்ரோமேட் அயன்களும் காணப்பட்ட நேரம் அதுக்குள்ளே மிக அளவு KI அதாவது I- சேர்க்குறாங்க. மிக அளவு I- சேர்க்கப்பட்ட நேரம், ஓகே இந்த இடத்துல தாக்கத்தை பார்த்தா டைக்ரோமேட் அயன்கள் I- தாக்கம் புரிந்து அயடினை வெளிவிடும் பிளஸ் Cr3+ கரைசலுக்குள்ள வரும். ஆகவே இந்த விளைவு கரைசலுக்குள்ள அயடினோட Cr3+ம் காணப்படும். Cr3+ன்னு சொல்கிறது பச்சை நிற கரைசல், ஒரு க்ரீன் ஒரு பச்சை நிற கரைசல். ஓகே, ஆகவே Cr3+ஆல் ஒரு பச்சை நிறம் அந்த கரைசலுக்குள்ளே ஏற்படுத்தப்பட்டிருக்கும். கரைசலுக்குள்ள அயடினும் காணப்படுது. இந்த கரைசலுக்குள்ள மாப்பொருளை சேர்க்கிற நேரம் மாப்பொருள் அயடினோட ஒரு கடும் நீல நிற சிக்கலை உருவாக்கும். அவை கடும் நீல நிறமும் பச்சை நிறமும் ஆரம்பத்தில் காணப்படும். இந்த பச்சை நிறம் வந்து கடும் நீல நிறத்துக்கு மறைக்கப்பட்டிருக்கும். ஆகவே ஆரம்பத்தில் கரைசல்ட நிறம் வந்து நீல நிறமாகவே தோன்றும். அவை நீல நிறம் காணப்படும். ஓகே, நியமிப்பு செய்கிற நேரம் சோடியம் தயோசால்பேட் அயடினோட தாக்கம் புரியும். ஒரு கட்டத்தில் அந்த கரைசலில் காணப்பட்ட அயடின் முழுவதுமே அகற்றப்படும். அவை அயடின் முழுவதும் அகற்றப்பட்ட அந்த கணம் அந்த கடும் நீல நிறம் இல்லாமல் போகும், அதாவது நிறமற்றதாக மாறும். ஆனால் தொடர்ந்தும் கரைசலுக்குள்ள Cr3+ காணப்பட்டனால பச்சை நிறம் அவதானிக்கப்படும். முடிவு நிலையில நீலம் பச்சை நிறமாக மாறும். ஓகே, இத்தான் அவதானிக்கப்பட்ட நிறமாற்றம்.